புதிதாக திருமணமான பெண் மாமனாரின் தவறான நடவடிக்கையினால் சிரமப்படுகின்றால் கணவரோ தன் தந்தை மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றார். ஸோ இடத்துல எடுத்து சொல்லவும் முடியாது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கின்றால் இந்நிலையில் ஞான சாதகன் ஞானி என்ன செய்வான் என்பது ஒரு கேள்வியை வச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, மேஜராக எல்லாரும் சொன்னது தான். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஞானம்னா என்ன? ஒரு ஞான சாதகன் என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கைன்னா கேம்னு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கைன்னா விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் விளையாட்டில் யார் என்ன வந்தாலும் அது கண்ணன் தான் அல்லது நானே தான் எனது கற்பனை தான் என்றெல்லாம் புரிந்து கொண்டு பாதிக்கப்படாமல் இருக்கணும், அன்அஃபெக்டடாக இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் மாயாஃபீல் இருந்தீங்கன்னா 100% எல்லாமே டேக் இட் ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க. அதாவது பிரச்சனையில் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்னு மாயாஃபீல்ல வந்து பாருங்களேன், ஒன்றுமே தெரியாதுங்க உங்களுக்கு. சின்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று இருக்கா? இல்லை. பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா? இல்லை. ஏன்னா மாயையில் எதுவுமே இல்லைங்க, சும்மா நாச்சுக்கும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. காணல் நீர் கடல் மாதிரி தெரிஞ்சாலும் குட்டையாக தெரிஞ்சாலும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்படி இதுவும் பொய் அதுவும் பொய்ன்னு ஆனதுக்கப்புறம் இது என்னது, இது சின்ன பிரச்சனை இது பெரிய பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்க வழி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம் ப்ராப்ளம் இஸ் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பே வரக்கூடாது நமக்குலாம். எதுவுமே உலகத்தில் பிக் ப்ராப்ளம் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் உலகத்தில் உலகமே கிடையாது, அப்புறம் என்னத்த ப்ராப்ளம் இருக்கும்? ஸோ தி மோமெண்ட் வென் யூ ஃபீல் தட் தெர் இஸ் நோ வேர்ல்ட் அட் ஆல், உலகமே இங்கே இல்லைன்னு நீங்கள் தீர்மானமாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இல்லாத உலகத்தில் வருகின்ற பிரச்சனை ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் சும்மாப்பா என்று மிக தெளிவாக புரிந்து கொள்ளும் போது இதை வந்து டேக்கிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கலி என்ன நாலேஜ் நம்ம எடுக்கணும், ஃபஸ்ட்டு எதையுமே தவறாக பார்க்கக்கூடாது, எதுவுமே வந்து கஷ்டம்னு நினைக்கக்கூடாது, எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், ஃபன்னாக எடுத்துக்கணும், கேமாக எடுத்துக்கணும். கேமில் இப்போ வந்து கேம்னால என்னங்க, ஆப்போசிட் டீம்லேருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாம் அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதானே ரிசல்ட், என்ன வேணால் நடக்கலாம், நம்மளும் ஜெயிக்கலாம் அவங்களும் ஜெயிக்கலாம், பட் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆடுறதுல சுகம் காரணம், அவ்வளோ தானே லைஃபு. ஸோ இப்போ எதிரி வந்து, இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான், அவன் எதிர் டீம்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்மளை, அவன் மேலே நமக்கு எதாவது வெறுப்பு வரும்னு நினைக்கிறீங்க? அவன் ரோல் இப்போ அதுதானே பண்ணிகிட்ருக்கட்டும். ஈச் ஒன் இன் திஸ் வேர்ல்டு, ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் ஒரு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு விளையாட வந்திருக்காங்க. அப்போ அந்தந்த ரோலை நீ ஃபேஸ் பண்ணிட்டு போ, எதிர்த்து வந்தால் ஃபேஸ் பண்ணு, கை கோர்த்துட்டு வந்துட்டால் சேம் டீமாக வச்சுக்கிட்டு விளையாட, அவ்வளோதானே. வென் யூ ஹாவ் திஸ் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய மேட்ராகவே தெரியாது அப்படின்னு சொல்ல வரேன். அது ரொம்ப ரொம்ப, இப்போ ஏன்னா நீங்கள் அழகாக இன்சிஸ்ட் பண்ணுங்க, அங்கே வெறுக்கக்கூடாது, லவ் மிஸ் பண்ணக்கூடாது, ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸு. இப்போ அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தான் டீல் பண்ணாலும் அது டீலிங்கே கிடையாது. நமக்கு தேவை ஞானம் தானே, அப்போ அன்அஃபெக்டடாக இருக்கணும், பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான நாலேஜ் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நாலேஜ் ஹையர் நாலேஜ் தான், மாயா நாலேஜ் தான், சரியா? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் மாயை கல்பனா. ஆஹா, என்ன கேவலமாக கல்பனை பண்ணி, பரவாயில்ல மாயைக்காக தானே பண்ணிட்டு போகிறேன், இப்போ என்ன நான் தானே அது. ஸோ வின் யூ ஹாவ் அ சச் அ கைண்ட் ஆஃப் ஃபீல், இங்கே என்னங்க வெறுப்பு வரும்? ஒரு மண்ணு வெறுப்பு வராது. கனவுல அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? இல்லை கனவுல எனக்கு பல கோடி விழுந்துருச்சுன்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கீங்களா? எங்க அதை கவலையே பட மாட்டோமா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாவ் தட் ஃபீல், இட்ஸ் அ மாயா, இட்ஸ் அ ஃபன், இட்ஸ் அ கேம். அதுவும் என்னோட மாயை அப்படின்னா அங்கே இருக்கிறதே நான், எவனோ கிடையாது. எவனோ சும்மா நாச்சுக்கு என்ன அடிக்கல, நானே என்ன சும்மா நாச்சுக்கு அடிக்கிறேங்க. ஸோ வென் யூ ஹாவ் திஸ் ஹையர் நாலேஜ், அதெல்லாம் வேற லெவலில் நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்குங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துட்டீங்க, கேம் ஃபீலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அன்அஃபெக்டடாக இருக்கேங்க அப்படின்னா, இதை டீல் பண்ணுறது மேட்டராகவே தெரியாது. அஃப்கோர்ஸ் அப்போ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இன்டைரக்டாக அவருக்கு உணர்த்துறது. ஸோ இப்படியெல்லாம் கூட ஆளுங்க இருக்காங்கப்பா, என் ஃப்ரெண்டு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா, ஆனால் ஐ எம் லோ லக்கி, எனக்கு கிடைச்ச மாமனார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வு நபர் சென்னையில் ஒரு குத்து குத்தலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பேசும்போது அந்த மாதிரி வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நாட்டில் இருக்காங்களே, இந்த மாதிரி ஆட்களை கண்டாலே எனக்கு பிடிக்காதுப்பா, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது. ஸோ சுத்தமாக எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நேரடியாக சொல்கிறத விட இன்டைரக்டாக சொல்லி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இல்லை அன்போடு பொலைட்டாக கணவனிடத்தில் எடுத்து சொல்லலாம்னு சொன்னீங்க, எதுவுமே தவறு கிடையாதுங்க. யூ கேன் ஆப்ட் அவுட் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி 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 ஸ்மால்
ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் இன்னொருத்தர் சப்போர்ட்டோட தான் போய் டீல் பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. ஸோ நீங்கள் லாஸ்ட் ரிசோர்ட்டாக கூட நீங்கள் கணவன்கிட்ட சொல்லிட்டு ஏதாவது பார்க்குறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் டீல் பண்ணுவீங்க இஃப் யூ ஹாவ் தட் மாயா ஃபீல் அண்ட் தி கேம் ஃபீல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாகவே டீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்டெரக்டாக குத்தி காட்டுறதோ அல்லது நேரடியாகவே ஏங்க இது ப்ளீஸ் நீங்கள் வந்து எனக்கு புரியுது உங்கள் ஃபீலிங் எல்லாமே எனக்கு புரியுது, எனிவே இதை வந்து நான் குற்றமாக பார்க்குறேன் அப்படிங்கிறத விட என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்றத சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் யார்கிட்ட வேணால் நடந்துக்குவாங்க, இதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, போய் பைசா கொடுத்துட்டு வேணால் நீங்கள் உங்கள் ஆசையை தீர்த்துக்கோங்க, தப்பில்லை. பட் இந்த இடத்துல எங்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுன்றது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, இது தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனைகள்லாம் வர சான்சஸ் இருக்குது, ஏன் என்ன சரியாக நம்ம பண்ணணும்னு ஃப்ரெண்ட்லியாகவே நீங்கள் டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிறேன் நான். இஃப் யூஆர் நீங்கள் 100% கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஹீ இஸ் அஃபெக்டட் பை தட் ப்ராப்ளம் அப்படின்னா யூ அண்ணா சொன்ன மாதிரி யூ கேன் ஃபைண்ட் அவுட் கிவ் சம்ஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹிம். ஆஃப்டர் ஆல் நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானேங்க. ஸோ வி கேன் டீல் தி சுச்சுவேஷன் இன் அ ஃப்ரெண்ட்லி வே அண்ட் ஃப்ரெண்ட்லி மேனர் ஸோ தட் நோ ஒன் ஷுட் பி கெட்டிங் அஃபெக்டட். வேறு யாருமே எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை டீல் பண்ணுறதுக்கு வி கேன் ஹாவ் அ டன்ஸ் ஆஃப் ஐடியாஸ். ஸோ எல்லா இந்த எல்லா ஐடியாஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவர் எங்கே பயங்கரமான வில்லத்தனத்தில் இருக்காங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொன்னால் ஐம் சாரிங்க, நீங்கள் இந்த கேரக்டரில் இருக்கிற வரைக்கும் ஐ கனாட் லிவ் இன் ஹியர், ஸோ ஐம் சாரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூலாக நம்ம வெளியவும் போகலாங்க. எல்லாமே நம்ம கையில் தானேங்க இருக்குது. வி ஹாவ் 100% ஃப்ரீடம் டு லிவ் தி வே வி லைக் அண்ட் தி வே வி வாண்ட் அண்ட் தி வே வி டேக் இட். அதாவது என்ன மாதிரி அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீடம்லாம் இருக்குது என்பதை முழுமுதமாக புரிந்து கொள்ள வேண்டும். பேசிக் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்ன்றது எக்ஸ்ட்ராடினரியாக நமக்கு இருக்கணும். இதுக்கு எதை கண்டு நீங்கள் பயப்படாத மனம் வேணும், உங்களை நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு எவனாவது சொல்லிட்டு இருக்கும்போது இது ஏன் இவன் ப்ராப்ளம்னு சொல்கிறான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தங்க. பயம் தைரியமின்மை அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இது ஏன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் இருக்கிறவனுக்கு அது இருக்கலாம். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு பயம் வராது. டேய் நாளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு எவனாவது கேட்டான்னா அகட்டமேண்டா, இப்போ என்ன என்ன நாளைக்கு நான் எல்லாமே செத்து தானே போக போகிறேன், அதை விட பெரிய ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, அதை தடுக்க முடியுமா, லெட் இட் கம் வி வில் ஃபேஸ் இட் அப்படிங்கிற அந்த கூல்னஸும் அந்த கூல் மைண்டடும் நமக்கு உள்ளே வரணுங்க. தட் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கேட்கும்போது ஐயோ பாவம் இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் என்ன மாதிரி எப்படி கஷ்டமாக இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப சின்ன ப்ராப்ளம்னு எதையாவது ஒன்று ஃபீல் பண்ணுவீங்களா அதையும் இதையும் டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இது யார்ட் ஸ்டிக்காக வச்சுக்கோங்க. அதனால் லைஃப் இஸ் அ கேம் ஆஃப்டர் ஆல். நான் சொல்லிட்டு இருக்கிறது வெல்கம் தி டிஃபிகல்ட்டிஸ் சொல்லிட்டு இருக்கேன், வருது வா வெல்கம் பண்ணு, லெட் அஸ் ப்ளே தி கேம்ங்க. கேமில் வெற்றி வந்தா என்ன தோல்வி வந்தா என்ன, லெட் அஸ் ஃபேஸ் இட். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படிங்கிறது நீங்கள் சொன்ன எல்லா ஆப்ஷன்ஸையும் வச்சுக்கோங்க. டைரெக்டாக விளையாடுங்க, இன்டெரக்டாக விளையாடுங்க, எப்படி வேணால் விளையாடுங்க, ஆனால் சந்தோஷமாக விளையாடுங்க, தைரியமாக விளையாடுங்க, பயம் இல்லாமல் விளையாடுங்க. லெட் தி ரிசல்ட் கண்ணன் எப்படி கொடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர்.